சியாப்பா பாக்கும் நிஸ்மா பாப்பாக்கும் போய் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுட்டு நம்ம ஊர் மார்க்கெட்ல மீன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர 12 மணி ஆயிருச்சுங்க. 12 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சா நம்ம இன்னைக்கு வந்து 4 மணிக்கு தாங்க சமைச்சு முடிச்சிருக்கோம். இப்ப குடும்பத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சொந்தங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே இன்னைக்கு நம்ம ஊர் மீன் மார்க்கெட்ல போய் தாங்க சூவாப்புற மீன் வாங்கிட்டு அந்த சூவாப்புற மீன் போட்டு குழம்பு வச்சு பொரியல் பண்ணி தாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல் உப்பு போட்டு உரைச்சி கழுவிக்கிறோங்க. புளியவும் கரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. மீன் குழம்பு வைக்கிறக்காண்டி சட்டி அடுப்பு வச்சுக்கிறோம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கிறோம். எண்ணெய் சூடாச்சுங்க, கடவுள் வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் பச்சை காஞ்சி எடுத்துக்கிறோம். கொதிச்சு வரட்டுங்க, மூடி வச்சுக்கோங்க. சொந்தங்களை நம்மளுக்கு
குழம்பு கொதிச்சு வரட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தனியா பொரிக்கிறது தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் மீன் மசாலா போட்டுக்கிறோங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க, தேனும் உப்பு போட்டுக்கிறோங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க, மீனை போட்டுக்கிறோம். தேனும் உப்பு போட்டுக்கிறோங்க. சொந்தங்களே நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆச்சுங்க. இறக்கி வச்சு மீன் பொறிக்கிறதுக்கு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வைப்போம். எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே காலையில வெள்ளனியே நம்ம ஊர் மார்க்கெட்ல போய் கரவல சூவாபுரம் வாங்கி சுட சுட மீன் குழம்பு வச்சு சுவையான மீன் பொறிச்சு குடும்பத்தோட சாப்பிட போறங்க. என்ன தப்புல சாப்பிடுமா, அள்ளி சாப்பிடுங்க தான் நங்கங்களா. ஏன் எனக்கு மட்டும் இத்தனை மீன் சொன்னாங்க? சரியான பசி ஆயிருச்சுங்க, அதனாலதான் நம்மளால பேச முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில வெள்ளனையும் செனியும் நானும் வந்து தியா பாப்பாக்கும் நிஸ்மா பாப்பாக்கும் போய் ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுட்டு நம்ம ஊர் மார்க்கெட்ல மீன் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர 12 மணி ஆயிருச்சுங்க. 12 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்ச நம்ம இன்னைக்கு வந்து 4 மணிக்கு தாங்க சமைச்சு முடிச்சிருக்கோம். இப்ப குடும்பத்தோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூவாபுரம் மீன்லாம் வந்து லாஞ்சி கடலுக்கு போயிட்டா யாருமே எடுக்க மாட்டாங்க. லாஞ்சி கடலுக்கு போவதனால இந்த மீனுடைய விலையெல்லாம் பாத்தியா என்ன ரேட்டு போகுதுன்னு. இப்ப நம்மளே வந்து கரவள மீன்னாலதான் வாங்கிட்டு வந்திருக்கோம், இதே லாஞ்சி மீன்னா வாங்க மாட்டோம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனா இந்த மீனுங்க ஹோட்டலுக்குல அதிகமா சேல்ஸ் ஆகும். ஹோட்டலுக்கு மீனுடைய விலையும் கம்மியா இருக்கும், பொறிச்சு அவங்க மீன் குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்கு தங்க பிள்ளைகளா, செமையா இருக்கா? அள்ளி சாப்பிடுங்க தா.
நம்ம கரவள மீன்கள் வாங்கி நம்ம சமைச்சு வீடியோ பதிவு பண்ணும்போது எல்லாம் ஒரு சில சொந்தங்கள் எல்லாம் கரவளைனா என்னன்னு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. கரவளை பத்தி நம்ம சேனல்ல அதிகமான வீடியோக்கள் போட்டிருக்கோம், சர்ச் பண்ணி பாருங்க. ஜெனி, நம்ம சொந்தங்களை சொல்றத சொல்லுமா? மறந்து மறந்து அவங்களுக்கு வாய்ப்பு வர்றதப்பல அடிச்சு விடுறாங்க. தங்கப்புல நீங்க எதுவும் சொல்லணுமா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க, நன்றிங்க. சாப்பிடுங்க, பசியாயிட்டு.